அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கிய தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தேகம் கெடாத அதிசயமான சீத்தர் கோவில் பற்றிய ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சுப்பைய சுவாமிகள் குரு பூஜை திருவிழாவை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நாம் இன்றைக்கான வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, இன்றைக்கான பதிவு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவும் பயனுள்ள விகிதத்திலையும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். காய சித்தி இரண்டையுமே பின்பற்றி காய சித்தி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள் பலர் தோன்றியிருக்காங்க. அப்படி தீயும் மண்ணும் சிதைக்காத உடலை பெற்றவர்களில் திருக்கழுக்குன்றம் சுப்பையா சுவாமிகள் ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாங்க. காய சித்தி அடைந்த அவருடைய திருமேனிக்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் எழுப்பி வழிபட்டும் வந்துட்டுருக்காங்க இன்றளவும். சென்னையை சேர்ந்த உமாபதி அப்படிங்கிறவர் சுப்பைய சுவாமிகளின் ஆன்மீக வரலாற்றின புத்தகமாகவே வெளியிட்டிருக்காரு. அவர் பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களையும் குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி ஆற்றின் கரையில் தென்பகுதியில் அமைந்திருக்கு கடையனோடை கிராமம். அந்த கிராமத்தில் வசித்து வந்த வள்ளிமுத்து நாராயண வடிவு தம்பதியினருடைய தவம் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை தான் சுப்பையா. 1908 பிறந்த சுப்பையா இளமையில் ஸ்ரீ வைகுண்டம் பள்ளியில் படித்து வந்திருக்காரு. படிக்கும் காலத்திலேயே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் கொண்டிருந்திருக்காரு. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 9 வைணவ தலங்களுக்கு செல்வதில் மிகுந்த ஆர்வமும் கொண்டிருந்தாராம். தொலைவெள்ளி மங்களம் என்ற ஊரில் வாஸ்து யோகத்திற்கு புகழ்பெற்ற ராகு கேது தலம் ஒன்று இருக்குங்க. அங்கு அடிக்கடி சென்று வருவதை வழக்கமாக்கி கொண்ட சுப்பையா சில நேரங்களில் நள்ளிரவு வரைக்கும் வணங்கிவிட்டு இரவு அங்கேயே தங்கியும் விடுவாராம். பள்ளி படிப்பை முடித்தவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் BA வேதியியல் படிக்கவும் தொடங்கியிருக்காரு. அதுபோலவே மூலிகைகளை வைத்து நம்முடைய உடலை காயம் செய்து கொள்ளலாம், அதற்கான பயிற்சிகளையும் மேற்கொண்டும் வந்திருக்காரு. இவர் வேதியியல் படித்து ஹானர்ஸ் பட்டம் வாங்கியிருக்காரு. வெளிநாட்டில் மேல் படிப்பை தொடர வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய கனவை தந்தைக்காக வெட்டு கொடுத்திருக்காரு. பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்களுக்கும் சித்தர்களின் சமாதிகளுக்கும் சென்று தரிசிக்க ஆரம்பித்திருக்காரு. அதை தொடர்ந்து 4 கல்கத்தாவில் தங்கி சமஸ்கிருதத்தை கற்றும் கொண்டிருக்காரு. தமிழ் ஸ்லோகத்தையும் சமஸ்கிருத ஸ்லோகத்தையும் சேர்த்து பிரசரங்கள் செய்ய ஆரம்பித்திருக்காரு. கல்கத்தா சூழல் உடலுக்கு ஒத்துக்கொள்ளலை அப்படிங்கிறதுனால சொந்த ஊருக்கே புறப்பட்டு வந்திருக்காரு. ஊருக்கு வந்தவர் சொத்துக்களை உறவினர்களுக்கு பிரித்தும் கொடுத்திருக்காரு. தன்னுடைய சொத்துக்களை வெற்றிவிட்டு திருச்செந்தூர் உள்ளிட்ட கோவில்களில் அன்னதானமும் செய்திருக்காரு. திருப்பதிக்கு சென்று சில காலம் தங்கியவர் சொந்த ஊருக்கும் திரும்பியிருக்காரு. வழியில் வடலூர் வள்ளலார் மடத்துக்கு சென்று அங்கேயே 3 தங்கியும் இருக்காரு. வள்ளலாரினுடைய கருத்துக்கள் அவரை ஈர்த்திருக்கு. அங்கிருந்த வேதகிரீஸ்வரர் மலையில் இருக்கக்கூடிய குகையின் உள்ளே அமர்ந்தாரு. 9 அந்த இடத்தை விட்டு அவர் எழவே இல்லையா, யாருடனும் பேச மாட்டாரா. அவர் முன்பு வைக்கப்பட்ட விபூதியை தன்னை காண வரும் பக்தர்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கவும் தொடங்கியிருக்காரு. நாத்திகவாதம் பரவ தொடங்கிய அந்த காலத்தில் 30 இளைஞர்கள் அவரை தொந்தரவு செய்யும் நோக்கத்துடன் இளநீர் வெட்டி வெட்டி கொடுத்து கொண்டே இருந்திருக்காங்க. சுவாமியும் அதை வாங்கி குடித்திருக்காரு. சித்தர் எப்படியும் சிறுநீர் கழிப்பதற்கு குகையை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்னு இளநீர் கொடுத்தவர்கள் நினைத்திருக்காங்க. ஆனா பாவம், சுவாமிக்கு இளநீர் கொடுத்தவர்களே அதை சிறுநீராக வெளியேற்றி கொண்டிருந்தாங்க. அப்போதுதான் சுவாமியின் சக்தி மற்றவர்களுக்கு புலப்படவும் ஆரம்பித்திருக்கு. இவர் கடைசி காலத்தில் 6 திருமுறை நூலை எப்பொழுதுமே கையிலேயே வைத்திருந்திருக்காரு. எனது
ஆன்மா உடலை விட்டு பிரிந்தால் எனது உடலை குழியில் இட்டு ஒரு கல்லை போட்டு மூடி வைங்க. 40 நாள் கழித்து அந்த உடலை திறந்து பாருங்க. எனது உடல் சாய்ந்தாலோ சரிந்தாலோ பிணவாடை அடித்தாலோ மண்ணை இட்டு நிரப்புங்க. வைத்த நிலையிலேயே எனது உடல் இருந்தா 10 மாதம் கழித்து ஒரு முறை திறந்து பாருங்க. அப்படியே இருந்தா மேலே ஒரு கல்லை எடுத்து மூடி விடுங்க என்று சமாதி ஆவதற்கு சில தினங்களுக்கு முன்பே சொல்லி வைத்திருக்காராம். 1960 ஜனவரி 1 தேதி இரவு சுத்தி அடைந்தார். அவர் சொன்னது போலவே உடல் அடக்கமும் செய்யப்பட்டுச்சு. 40 நாள் கழித்து சப் கலெக்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி வீதாச்சலம் முன்னிலையில் அவரின் உடல் திறந்து பார்க்கப்பட்டது. என்ன ஒரு ஆச்சரியம்! அவரினுடைய உடல் வைத்த நிலையிலேயே அப்படியே இருந்திருக்க, தலைமுடி மேல் நோக்கி நின்றிருக்க, யோகிகளுக்கு உச்சி வழியாக உயிர் போகும். இதனை காயசித்தி அப்படின்னு சொல்வாங்க. இந்த நிகழ்வினை உச்சி பார்த்தல் அப்படின்னு சொல்வாங்க. தி பாடி வாஷ் இம்பாக்ட் அப்படின்னு சப் கலெக்டர் தன்னுடைய கேசட்டிலேயே பதிவு செய்திருக்காரு. சூப்பைய சுவாமிகள் நினைவாக திருக்கழிக்குன்றம் பேருந்து நிலையம் அருகிலேயே சிறிய அளவில் ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு வர பக்தர்கள் அவரினுடைய திருவுருவ சிலையை வணங்கி செல்றாங்க. கடந்த 7 ஆண்டுகளாக தினமும் காலையில் 100 பேருக்கு உணவு, மதியம் 150 பேருக்கு உணவும் வழங்கப்பட்டு வருதுங்க. மார்கழி சதய நட்சத்திரத்தில் வருடந்தோறும் குரு பூஜை நடந்து வருது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சுப்பைய சுவாமிகளுக்கு குரு பூஜை நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் திருக்கழுக்குன்றத்தில் சுப்பைய சுவாமியினுடைய 58வது குரு பூஜை விழா நடந்திருக்குங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் புகழ்பெற்ற வேதகிரீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு. தொண்டை மண்டல சிவாலயங்களில் முக்கிய தலமாக விளங்கக்கூடிய இந்த கோவிலில் 4 வீதங்களாலும் சமயக்குறவர்கள் 4 வராலும் பாடப்பெற்ற தலம். மலை மீது 500 அடி உயரத்தில் அமைந்திருக்க வேத கிரீஸ்வரர் சித்தர்கள் வழிபாடு நடத்தி ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த பகுதியில் கடும் விரதம் மேற்கொண்டு சைவ நெறிமுறைகளை பரப்பிய ஒருவராக சுப்பைய சுவாமிகள் இருந்திருக்காரு. கடந்த 48 ஆண்டுகளுக்கு முன் வழிபாடு செய்யும் பொழுது சித்தியும் அடைந்திருக்காரு. தொடர்ந்து ஆண்டுதோறும் மாணிக்க மாசகர் உற்சவம் தொடங்கும் அதே நாளில் அவரது குரு பூஜை விழாவும் வெகு விமர்சையாகவே நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு அவருடைய 58வது குரு பூஜை விழா ரொம்பவும் விமர்சையாகவே நடந்தேறியிருக்கு. இதையொட்டி காலையில் 5:30 மணிக்கு சுவாமிக்கு நன்னீராடுதலும் தீபாராதனையும் நடந்திருக்குங்க. தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி, அகவல் பிரயாணம், சன்மார்க்க கொடியேற்றுதல், சொற்பொழிவு, ஜோதி வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் கோலாகலமாகவே நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டும் சென்றிருக்காங்க. சுப்பைய சுவாமிகள் கடைசியாக பேசியது திருக்கழுக்குன்ற மலையில் அமர்ந்த 1 ஆண்டு வரைதாங்க. அதாவது 1951வது ஆண்டு அவர் என்ன உபதேசம் செய்திருக்க முடியும் அப்படின்னு சிலர் எண்ணக்கூடும். சுவாமிகள் சிறு வயதில் இருந்தே பலருக்கு அவரவரின் பக்குவத்திற்கேற்ப பல நீயமான வார்த்தைகளை சொல்லியதுண்டு. இந்த மந்திரத்தால ஸ்ரீ விநாயகரை வழிபடு, இந்த மந்திரத்தால நீ நாராயண வழிபடு, நீ ஸ்ரீ ராமரை வழிபடு என்று எழுதி, நீ ராம ராமன் அப்படின்று எழுதி, ஸ்ரீ ராமஜெயம் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காராம். இன்றும் சிலர் அதை செய்தும் வந்துட்டுருக்காங்க. இது ஆன்மநேய செயல். அந்த ஆன்மா கஷ்டப்படுகிறது அப்படின்னா அலைக்கடல் துரும்பு போல அள்ளுருக்கிறது, நம்மால ஆன உதவி இதோ என்பதே நேயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால அந்த ஆன்மா லாபம் பெறலாம், அது ஓரளவே. ஆனா ஆன்மாவுக்கு லாபம் அப்படிங்கிறது புண்ணியம் மட்டுமே, அதற்கு நஷ்டம் மேற்படுவது அப்படிங்கிறது பாவம் அப்படிங்கிறதும், இவற்றை சேர்ப்பது சொல், எண்ணம், உடல் ஆகியவை தானே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காராம். உலகத்துல பல அறிஞர்களும் வேதாந்திரங்களும் சித்தாந்திகளும் மரணத்திற்கு அப்புறமா உயிர் முத்தி நிலைய அடைகிறதென்று பறைசாற்றாங்க. உண்மையிலேயே அவ்வாறு அல்ல என்பதே மெய்த்தொண்டர்களுடைய முடிவு. இந்த தூலதேகம் 4448 வியாதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இவ்வித வியாதிகளால பீடிக்கப்பட்ட சீவன் முடிவில் தூலத்தை இழந்து பூ உலகத்தில் செய்த புண்ணியம் பாவம் இதர கருமங்களுக்கு ஏற்ற மாதிரி
முறையே சொர்க்க லோகத்திலையும் நரக லோகத்திலையும் பூ விலகத்திலையும் மீண்டும் பிறப்புற்று தோளத்தை பொருந்தி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தோளை சரீரத்தை கற்ப மூலிகையாலும் தத்துவ கர்ப்பங்களாலும் எண்ணிறந்த யுகம் வலுவாக்கி கொண்டு தவம் புரியும் ஆற்றல் உடையோர்களை சித்தர்கள் அப்படின்னோ, முனிவர்கள் அப்படின்னோ, யோகிகள் அப்படின்னோ ஆன்றோர்கள் சொல்வாங்க.